ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிலியாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொத்தவரக்காய் போட்ட நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். செம்ம எம்மையாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். சும்மா ரெண்டு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பவுல் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம்னா ஒரு நாலு அளவு இருக்கு, நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து எப்போதுமே சொல்கிற மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த டைமில் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலவே தக்காளி வதக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா அந்த தக்காளிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மசித்த மாதிரி இது ப்ரெஸ் பண்ணி விடலாம். நம்ம எப்போதுமே தக்காளி வதங்கிறதுக்காக மஞ்சள்தூள் சேர்ப்போம். ஸோ இப்போவுமே நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக தான் போட்டிருக்கேன். மஞ்சள்தூள் போடும்போது தக்காளி வந்து நல்லா குழஞ்சி நம்மளுக்கு வரும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தக்காளி குழஞ்சி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கொத்தரக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கால் கிலோ கொத்தரக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே வந்து காயை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ வந்து அது இன்னும் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த கொத்தரக்காய் வேகணும் அப்படின்றதுக்காக சும்மா லைட்டாக ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா சால்ட்டு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொத்தரக்காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் அதை ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போது ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த கொத்தரக்காய் நல்லாவே வெந்திருக்கு. அந்த கலரில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நல்லா கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டு இப்போது நான் நெத்திலி கருவாடு சேர்த்துருக்கேன். நெத்திலி கருவாடு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துருக்கேன். இதையுமே வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வந்து கருவாட்டோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு இருக்காது. ஸோ நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கருவாடுமே அந்த இதுவோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் லைட்டாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எதுக்காகனா கொஞ்சம் குழஞ்சி வரணும் அப்படின்றதுக்காக. அப்படி இல்லைனா அடி பிடிச்சிரும் மிளகாத்தூள் சேர்த்த உடனே. அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் அடிக்கடிக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
இப்போது நான் வந்து புளி தண்ணி சேர்த்துருக்கேன். புளி தண்ணி வந்து நான் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, இது எல்லாத்துக்குமே வந்து அந்த புளி தண்ணி தான் அதில் ஹைலைட்டு. அது போடும்போது நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே கொதி வந்துடுச்சு. இப்போது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா டேஸ்டியான கொத்தவரக்காய் போட்ட நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.